மொபைல் ஃபோன் ஓவர் ஹீட்டிங், அதாவது உங்களுடைய ஃபோனு ஹீட் ஆவதற்கான முக்கியமான காரணத்தில் ஒன்று, உங்களுடைய ஃபோனில் வந்து ஓவர்லோட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஓவர்லோடு மீன்ஸ், இப்போ உதாரணமாக மொபைல் டேட்டாவை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு அது கூடவே வந்து ஏதாவது படத்தை டவுன்லோடு வச்சுருப்பீங்க. அந்த படத்தை டவுன்லோட் பண்ணதுக்கு மட்டும் இல்லாமல் ஏதாவது சாங்ஸை வந்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அப்படி ப்ளே பண்ணிருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற ஆப்ஸில் சேட் பண்ணிருப்பீங்க, இல்லாட்டா கேம்ஸ் விளாட்னுருப்பீங்க. இது மாதிரி உங்களுடைய ஃபோனில் மல்டி டாஸ்கிங் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கும்போது உங்களுடைய ஃபோனுடைய ப்ரொசஸர் வந்து சிக்னலை தேடிக்கொண்டே இருக்கும். இதனால் உங்களுடைய ஃபோன் வந்து ஹீட் ஆவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதேமாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோன் ஓவர் ஹீட்டிங்லேருந்து தடுப்பதற்கு உங்களுடைய ஃபோன்லேயே வந்து ஒரு முதல் ஆப்ஷன் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறாங்க. அதாவது எல்லா ப்ரொசஸர்லேயும் ஒரு செட்டிங் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுடைய ஃபோன் இல்லாட்டா உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லாட்டா எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் ஒரு லிமிட்டை தாண்டி ஹீட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸை வந்து அந்த ப்ரொசஸரில் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னா, உங்களுடைய ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகிக்கொண்டு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா டாஸ்கையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிடும். இது மாதிரி நீங்கள் எப்பயாவது உங்களோட ஃபோனில் நீங்கள் பார்த்துருக்கலாம், உடனடியாக வந்து உங்களுடைய ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். அதுக்கு காரணம் இதுதான். இது வந்து முதல் ஆப்ஷன், உங்களுடைய ஃபோன் ஹீட் ஆகிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, முடிஞ்ச அளவு உங்களுடைய ஃபோனில் உள்ள மொபைல் டேட்டாவை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஆன் பண்ணி உங்களுடைய மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, உங்களுடைய ஃபோனில் அப் டு டேட் உங்களுடைய சாஃப்ட்வேர் ஆகிக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. உங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற சாஃப்ட்வேர் அப்டேட் வரைக்கும் க்ளீனாக அப்டேட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. மூணாவது, உங்களுடைய ஃபோனில் அதிகமான ஆப் வைக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு நீங்க என்ன ஆப் யூஸ் பண்றீங்களோ அந்த ஆப்பை மட்டும் வச்சுக்கணும், மீதி ஆப் எல்லாத்தையும் வந்து அன்இன்ஸ்டால் செய்து விடுங்கள். நாலாவது என்னன்னா, முடிஞ்ச அளவு உங்களுடைய போனை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ண பழகி கொள்ளுங்கள். டெய்லி ஒரு முறையாவது உங்களுடைய போனை ஆஃப் பண்ணி ஆன் பண்றதால உங்களுடைய போனுக்கு வந்து ஒரு புதிய ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி ஆகும். இந்த செட்டிங் எல்லாம் செஞ்சது பிறகு உங்களுடைய போன் ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா பிளே ஸ்டோருக்கு போயிருங்க. பிளே ஸ்டோர்ல வந்து கூல் மாஸ்டர் சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா இந்த ஆப் கிடைக்கும். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணீங்க. இதுமாதிரி ஓப்பன் செஞ்ச உடனே உங்களுடைய ஃபோன் வந்து எவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே சிபியூ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு முறை ஸ்கேன் ஆகிட்டு எந்தெந்த ஆப் வந்து உங்களுடைய ஃபோனை ஹீட் பண்ணிணுக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்கே வந்து கிளீன் அப்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ உங்களுடைய ஹீட் ஆகிற ஆப்ஸை வந்து அது கிளீன் அப் பண்ணியிருக்குது. ரெண்டாவது ரேமுக்கு வாங்க. ரேம் மேலே கிளிக் பண்ணிங்கனாலும் இதேமாதிரி ப்ரொசஸ் தான். அது ஒரு முறை நல்லா ஸ்கேன் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு உங்களுடைய ரேம் ஸ்பேஸையும் வந்து கம்மி பண்ண இது முயற்சி செய்யும். அதுக்கப்புறம் வந்து டிடெக்ட் ஓவர் ஹீட்டிங் ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் ஸ்கேன் ஆகிட்டு ஏதாவது ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த காமிக்கும். அந்த ஆப்ஸ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நம்புறேன். அதனால இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.